Hello viewers, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல தக்காளியை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபியை தான் நாம பார்க்க போறோம். வாங்க என்னங்கறத வீடியோக்குள்ள போய் நாம பார்க்கலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி போட்டு நாம அரைச்சு எடுத்துக்கலாம். 4 பழுத்த தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு தோலை உரிச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுக்கிற 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக 1/2 டீஸ்பூன் கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி வந்து சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.